கடந்த மூன்று பொது தேர்தல்களில் சுங்கைசிப்பூர் தொகுதியை மாய்கா தக்க வைத்துக் கொள்ள தவறியதை தொடர்ந்து அத்தொகுதியை அம்னோவுக்கு வழிவிட வேண்டும் என்று சுங்கைசிப்பூர் அம்னோ புத்திரி தலைவி நூர் அசுரா அப்துல் கரீம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அத்தொகுதியை அம்னோவுக்கு விட்டுக் கொடுக்க சொல்வது தேசிய முன்னணியின் கொள்கையை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் வெளியிடும் கருத்து என்று மலையா பல்கலைக்கழக இந்திய ஆய்வில் துறையின் முன்னாள் தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணன் மணியம் கூறியிருக்கிறார். பாரம்பரியமாக சுங்கைசிப்பூர் தொகுதியை மாய்கா முன்னாள் தலைவர் துன் வி டி சம்பந்தன் 1959 முதல் 1974 ஆண்டு வரையிலும், துன் சா சாமிவேலு 1974 முதல் 2008 வரையிலும் தக்க வைத்துக் கொண்டனர். ஆனால் 2008 தொடங்கி தொடர்ந்து மூன்று தேர்தல்களில் மாய்கா அத்தொகுதியை வெல்ல தவறியது. ஆகவே சுங்கைசிப்பூர் தொகுதியை அம்னோவிற்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று என்று கிருஷ்ணன் மணியம் சாடியிருக்கிறார். வாரிசா நேஷனல் என்ற அந்த ஒரு கட்சி தன்னுடைய உறுப்பிய கட்சிகள் அத்தனைக்கும் சமமாக அல்லது அவர்களுக்கு தேவையான அளவிற்கு அவர்கள் தொகுதிகள் பங்கீடுகள் வழங்கி பிறகு அந்த தொகுதி பங்கீடுகளிலே தேர்தல் வேலை செய்வதற்கும் இனம் மதம் என்று பாராமல் எல்லோரும் ஒரு அரசியல் ரீதியாக கொண்ட ஒரு கொள்கையின் அடிப்படையிலே அவர்கள் தேர்தல் வேலை செய்து வெற்றி பெற பார்ப்பார்கள். ஆனால் இன்றைய கேள்விகள் என்று வரும் பொழுது அது எதை அடிப்படையாக வைத்து தங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்று தெரியவில்லை. அதோடு சுங்கைசிப்பூர் தொகுதியை அம்னோவிடம் கொடுக்கும்படி கேட்பது இன்றைய அரசியல் சூழலுக்கு ஏற்புடையதாக இருக்காது என்றும் அவர் கருத்துரைத்தார். இதனிடையே மாய்கா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதன் வழி வரும் காலங்களில் இம்மாதிரியான கேள்விகள் மற்றும் சூழல் எழாமல் இருக்கும் என்றும் பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணன் மணியம் வலியுறுத்தினார்.